ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுண்டைக்காய் வத்த குழம்பு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாகவே செஞ்சுருக்கேன். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சீரியஸாகவே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஜீரகமும் வெந்தயமும் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பூண்டை வந்து கிட்டத்தட்ட 10-15 பூண்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் சுண்டைக்காய் வந்து வத்தல் தான் எடுத்திருக்கேன். நான் பச்சை சுண்டைக்காய் எடுக்கலை. ஸோ வந்து நம்ம சுண்டைக்காய் வத்தலில் குழம்பு வைக்கிறதுனால இது ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, வத்த குழம்பு. ஸோ அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து சுண்டைக்காய் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணிச்சுக்க 2 தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளியை வந்து நான் 2 வந்து சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம புளி கரைச்சலும் சேர்ப்போம் இல்லைங்களா. ஸோ புளிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடும், அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம சுண்டைக்காய் வத்தல் எடுத்துருக்கிறதுனால அதுவும் வந்து பதப்படுத்தி அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க கடையில். ஸோ அதையும் நம்ம வாங்கி வந்து என்ன பண்ணணும்னா, சுட தண்ணியில் வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ இப்போ நல்லாவே வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த வத்தல் வந்து கடையிலேயே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வேணும்னா கூட நம்ம பச்சை சுண்டைக்காய் வாங்கி நம்ம வந்து பதப்படுத்தி அதை காய வச்சு நம்ம எடுத்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வத்தலில் வந்து கசப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்காது. ஆனால் பச்சை சுண்டைக்காய் நம்ம செய்கிறோன்னா அதில் கசப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து சுண்டைக்காவையும் சேர்த்தாச்சு. அதை நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இல்லை, நல்லா வந்து பரட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அதிலே நான் எல்லா இங்கிரீடியுமே சேர்த்து நான் அரைச்சிருக்கிறதுனால அந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போதும். பட் உங்கள்கிட்ட வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் கடையில் விற்கிற ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாக போட்டு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புளி கரைச்சில் கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்கிற புளியை வந்து கரைச்சி நம்ம எடுத்து அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ திட்டமான தண்ணி, கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கிற மாதிரியே குழம்பு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்கணும். அது கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக திக்னஸாக எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்து செம்மையாக வந்துருக்குது பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சரே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த குழம்பு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இது நான் ஆஃப்டர்நூன்காக செஞ்சது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச சுண்டைக்காய் வத்தக்குழம்பு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.